அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான பொருட்கள் ஏலக்காய் மிளகு இந்த இரண்டு பொருட்களில் ஒன்று ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்தும் அன்பால் அனைவரையும் ஈர்க்கும் சக்தி ஒன்றை தரும் மற்றொன்று செல்வத்தை அதிகரிக்கும் கடன் பிரச்சினையை தீர்க்கும் பதிவு உயர்வு தரும் இந்த இரண்டு பொருட்களை எப்படி பயன்படுத்தினா இது நடக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள தகவலாமையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்பது ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் வாசனை பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஏலக்காயை அந்த காலத்திலிருந்து வாசனைக்காகவும் வசியத்திற்காகவும் ஒரு பொருளை ஈர்ப்பதற்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க அன்பை அதிகரிக்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்க சண்டையால் பிரிந்தவரை மீண்டும் சேருவதற்கு இந்த ஏலக்காயை வசியம் மூலம் பயன்படுத்தலாம் எவ்வாறு செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காயுடைய மேல் தோலை நீக்கிட்டு அதனுடைய விதையை மட்டும் கையில் எடுத்துக்கணும் சங்கல்பம் செய்ய வேண்டும் அதாவது இடது கையின் மீது வலது கையை வைத்து கடவுளிடம் இவர் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு சங்கல்பம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் பிரிந்தவர்கள் சேருவார்கள் அன்பு இல்லாதவர்களிடம் அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு நீங்கள் தலையணையில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் அன்பு அதிகரிக்கும் காரிய சித்தி ஏற்படும் நம்ம ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல தடைகள் ஏற்படுது நம்ம ஒரு இடத்துல பேசினாலே சண்டை சச்சுறுகள் ஏற்படுது நம்மளை பார்த்தாலே அவன் சண்டை போடுறான் அப்படின்னா இந்த ஏலக்காவை அரைத்து பொடியாக்கி அதனுடன் அத்தர் அல்லது ஜவ்வாதை கலந்து நம்ம உடம்பில் ஒரு வாசனை திரவியம் போல வாசனை பொருள் போல பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்தில் சண்டை வராத அளவுக்கு இது தடுக்கும் நம்ம ஒரு காரியத்துக்காக போது அந்த செயல் வெற்றியில் முடியும் சித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீட்டில் எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு வாசனை நல்ல நறுவணம் தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் அதில் இந்த ஏலக்காய் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இடித்த ஏலக்காயை பயன்படுத்தினால்தான் இதற்கு மகிமை உண்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு இடித்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காயை நல்லா ஒரு பேக் பண்ணி ஹால்லேயோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையிலையோ கட்டி வச்சுங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் உங்களுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி மன நிறைவை கொடுக்கும் மன அழுத்தத்தை சரி செய்யும் இதன் மூலம் சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏலக்காய் கொண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சண்டை போடுபவர்களுக்கிடையே அமைதி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்த்தல் இது பல விஷயங்கள் இது கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பத்து மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டிலையும் விருந்து உண்ணலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதற்கு என்ன பொருள் அப்படின்னா பகைவன் வீட்டில் போய் நம்ம உணவு அருந்தும் போது நமக்கு விருந்து வைக்கும் போது அந்த விருந்தில் விஷம் வைத்தாலோ அல்லது நம்மளை வசியம் செய்யும் மருந்து வைத்தாலோ இவை இரண்டையும் முறிக்கும் தன்மை பத்து மிளகுக்கு உண்டு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மிளகுல இருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம் என்னன்னா செல்வத்தை அதிகம் ஈர்த்து கொடுக்கும் செல்வம் ஒருவருக்கு அதிகமாக இருந்தால் அவர் பெற்ற கடன் அனைத்தையும் சரி செய்ய முடியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அது எவ்வாறு செய்யலாம் அப்படின்னா வால்மிளகு ஒரு கைப்பிடியும் புத்துமண் ஒரு கைப்பிடியும் போதுமான அளவு சில்லறை ஒரு கைப்பிடியும் இது அனைத்தும் கலந்து ஒரு மண் பாண்டத்தில் எடுத்து போஜரமில் நீங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் இது ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைத்த மிளகு பச்சை கற்பூரம் கார்போ அரிசின்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தில் கூடிய இந்த அரிசி இது மூன்றையும் சம அளவு கலந்து இதனுடன் ஒரு மில்லி அளவு தங்கம் ஆவது அல்லது பணத்தை ஆவது அந்த காலத்தில் பயன்படுத்திய செப்பு காசு இவற்றில் ஏதாவது ஒன்றை இதனுடன் கலந்து நீங்கள் ஒரு முடிச்சியாக போட்டு உங்கள் வீட்டில் பணம் இருக்கும் இடத்திலோ பூஜை அறையிலோ நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா சொர்ணத்தை அதிகமாக சேகரிக்குமா செல்வத்தை அதிகமாக ஈர்க்குமா அந்த அளவுக்கு இந்த பொருளுக்கு மகிமை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அந்த தொழில் மென்மேலும் வளரணும் உயரணும் அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தையும் நம்மளுக்கு அதிகமாக ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரணும் அப்படின்னா நூற்றி எட்டு வாழ் மிளகும் நூற்றி எட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகும் இரண்டும் கலந்து நம்ம ஆஃபீஸில் ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல வச்சிடணும் தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் வச்சிடலாம் ஆனால் தீட்டுப்படாமல் பார்த்துக்கணும் இல்லை சார் என்னுடைய ஒர்க்கு வந்து டெய்லி நான் வந்துட்டு வந்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பேகில் வச்சுக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழிலின் முன்னேற்றம் இதெல்லாம் ஈர்த்து கொடுக்கும் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வல்லமை இந்த மிலையில் உண்டு இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன ஒரு குறிப்பாகவும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு வழக்கமாகவும் உள்ளது இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்